துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது உலகின் பல்வேறு மக்களால் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை பார்த்து அழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அப்படி அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் அபு ஒபைடா இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஹமாஸ் சைட சேர்ந்தவர் தான் அபு ஒபைடா ஆனா நெதிர்யாகுவ நம்புறதை விட அபு ஒவைடா பேசக்கூடிய விஷயங்களில் தான் உண்மை இருக்கும்னு இஸ்ரேல் மக்களே நம்புவாங்க பிணைய கைதிகளுடைய விடுதலை தொடர்பான அறிவிப்புகளில் அப்படி அபு ஒபைடா ரொம்ப நாள் கழித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருங்கிறதையும் பார்க்க போகிறோம் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய விஷய விஷயங்கள் இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக போய் முடியப் போகுதா அப்படிங்கிற மாதிரி கெமினியவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கடிதங்களில் என்ன இருக்குது தொடர்ச்சியாக அஜர்பை அதிபர பிரசிடென்ட் நேரடியாக சந்தித்திருக்கிறார் செய்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட் பகுதியில் வாங்க பார்க்கலாம் ஈரான் குட்ஸ் படை இருக்குல்ல அந்த குட்ஸ் அப்படிங்கிற அந்த படைக்கு துணை தளபதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து இராஜ் மஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இவர் ஊ ஊரில் இருக்கக்கூடிய அம்புட்டு பயிர்களும் பொய் பொய்யாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காரு ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் ஆகட்டும் தொலைக்காட்சிகளாகட்டும் பொய்யான நிறையா செய்திகளை வதந்திகளாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கப்பட்டிருந்த ஷஃபிடின் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு முன்னாடி அந்த செய்தியை நம்ம போட்டிருந்தோம் அப்போது அவங்க கூட நிறையா தலைவர்களும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விடயங்களையும் செய்தியாக போட்டிருந்தோம் அப்போது அந்த லிஸ்ட்டு வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஷஃபைடீன் அப்படிங்கிறவருடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்தது உறுதினமாகிடுச்சு அதை ஹிஸ்புல்லாவும் உறுதிப்படுத்தினாங்க ஸோ ஹிஸ்புல்லாவில் லெபனானில் நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதலில் ஈரானுடைய படை ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான ஃபாரின் ஆர்மி அண்ட் ஸ்பை உளவுத்துறைக்கான துறைக்கான சேவைக்கான தலைவராக இருக்கக்கூடிய மிஸ்டர் டாகியே அப்படின்னு பொது வெளியில சொல்லுவாங்க டாக்டர் கானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான தலைவர் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இங்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க நம்ம ஊர் கீழே இருக்கக்கூடிய நிறையா யூடியூபர்ஸ் அப்போது இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும் போது சிரிப்பு தான் வந்தது என்னடா அது அப்படி ஒரு டிக்ளேர் பண்ணவே இல்லையா ஐஆர்ஜிசியும் டிக்ளேர் பண்ணல ஈரானும் டிக்ளேர் பண்ணல எப்படி இந்த மாதிரியான செய்திகள்லாம் தொலைக்காட்சிகளும் போடுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல ஆனால் தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டே இருக்கேன் என்னடா சரி ரைட்டு ஓகே போய் செய்தி போடுறாங்க போட்டுக்கிறட்டும் ஒருவேளை அது உண்மையாக கூட இருந்தது அப்படின்னா நம்ம தாமதமாக சொன்னதாக கூட நம்ம நினச்சிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பொறுமையாக அந்த செய்தியை மட்டும் எடுத்து மக்கள்கிட்ட சொல்லாமலே வச்சுருந்தேன் இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த துணை தளபதி ஈரான் குட்ஸ் படையினுடைய துணை தளபதி இராஜ் மஸ்திரி சொல்லியிருக்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறார் யாரு டாக்டர் கானிங்கிறவர் உடல் நலத்தோடு இருக்கிறார் அவர் நல்லா இருக்காரு ஆனால் அவர் இறந்து போனதா செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது அவர் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறத நாங்கள் ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இப்போவும் சொல்கிறேன் மற்றவங்களாக வெளியிட்டது பொய் செய்தின்னு நான் சொல்லலை பட் சேட்டலைட் சேனலில் ஒரு அதிகாரபூர்வமாக வர்றதுக்கு முன்னாடியே அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அதை பற்றிய வந்து விஷயங்களை வெளியிடுறதுக்கு முன்னாடியே எதிர்த்தரப்பில் அட்டாக் பண்ணவங்க யாரோ அவங்க ஒரு தகவலை வெளியிட்ட உடனே அப்படியே அந்த செய்தியை தூக்கி ஃப்ளாஷ் அடிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அளவிலாக இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு அவர் உடல்நலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி சரியது தப்பு எது அப்படிங்கிறதுக்குள்ளே கூட நம்ம போக வேண்டாம் அவரவர்கள் செய்யக்கூடியது அவரவர்களுக்குடைய விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா எல்லா இன்றைக்கி இன்னைக்கு ஒரு பெரிய வெப்பன் சோசியல் மீடியான் இருக்கு யார்னாலும் எதை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது போயிடுச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது எது வரைக்கும் அப்படின்னா அடுத்தவனுடைய மூக்கை தொடாத வரைக்கும் அவ்வளவுதான் என் கையை வச்சு இன்னொருத்தனுடைய மூக்கை நான் தொடாமல் இருக்கிற வரைக்கும் தொட்டா பிரச்சனை ரைட்டா அதுதான் அந்த இடத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியிடுறதுக்கு முன்னாடி அது இன்னொருவனுடைய மூக்கை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சொசைட்டியையும் பாதிக்கக்கூடிய அளவிலான செய்திகளும் நாளைக்கு வெளியிடுவாங்க இந்த செய்தி சாதாரண செய்தியாக கூட இருக்கலாம் பட் ஒட்டுமொத்த சொசைட்டியும் பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியை ஒருத்தர் வெளியிடுறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது தான் அப்போ உண்மையான செய்திகள் வரும் கிடைக்கும் வரை அதற்காக பொறுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய சிப்பாய் ஒருத்தர் டெத்தாக இருக்கார் இதை வந்து சில பொக்கிஷமாக இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் செய்தியாக போட மாட்டாங்க ஆனால் நம்ம சொல்லுவோம் இஸ்ரேலுடைய சிப்பாய் ஒருத்தர் இறந்து போயிட்டாரா இதுவரைக்கும் தரைப்படையைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பது இஸ்ரேலிய ட்ரூப்ஸ் மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க பட் ஹமாஸ் வந்து எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களை வந்து நாங்கள் கொலை செய்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க மெகுவா டேங்க்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்து ஹமாஸால் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மட்டும்தான் இப்போதைக்கு ஹமாஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக அவங்களுடைய ஹோம்மேட் ராக்கெட்ஸ்லாம் ரெடியான பிறகு மீண்டும் தனது தாக்குதல்களை ரொம்ப அதிவி தீவிரமாக நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அபு உபைடா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மூலிமா தெரிய வருது அபு உபைடா உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப காலமாக வந்து தலிபான்களோடுலாம் இடையில ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் அதற்கு பிறகு மறுபடியும் ஹமாசோடு இணைந்து இப்போ போரிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி அவர் வெளியிடக்கூடிய தகவலில் உண்மை இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த நபர்கள் கூட நம்புவாங்க காரணம் என்னன்னா பணைய கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக அவர் வெளியிடக்கூடிய தகவல் அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க ஏன்னா அவர் சொன்னாரு அப்படின்னா சொன்ன டயத்தில் சொன்ன இடத்துல வந்து பணைய கைதிகளுடைய ரிலீஸுங்கிறது அக்டோபர் செவனுக்கு பிறகு பெரிய லெவல் நடந்தது மூணு ட்ரிப்பு வந்து மாத்தினாங்கல்ல அந்த ட்ரிப்புகள் எல்லாத்துலேயுமே சரியான நேரத்தில் சரியான இடத்துல ஆட்களை வந்து இறக்கிவிட்ட பெருமையும் சரி அதற்குரிய விடயங்களும் சரி டாடா காமிச்சிட்டே பொம்பளை பிள்ளைங்க போகும்போது எப்பா பொம்பளை பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டே கடைசியில் போகிறத வந்து உலகத்தில் பிணைக்கைதியாக இருந்தவங்க சிரிச்சுக்கிட்டே போகக்கூடிய நிகழ்வுங்கிறது மிடில் ஈஸ்டில் மட்டும்தான் நடக்கும் அழுதுகிட்டே அம்மா அப்படின்னு அழுதுகிட்டு போகிறவங்க தான் அதிகமாக இருக்கும் என்னை இப்படி வந்து இது பண்ணிவிட்டேன் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிணை கைதிகள் வந்து இங்கே டைரக்டாக வந்து ஹமாஸிடம் இருந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு புகுத்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய குழந்தைகள் எப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக போவாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் அரங்கிருச்சு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தை எங்கள் பாலஸ்தீனில் அது மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசம் அருங்காட்சியகமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் கொண்டு குவிச்சிருவாங்க போல் இப்போயே நாற்பத்தோரு ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க இது ஒரு திரைப்படமாக வெளியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பாருங்க அப்போ அந்த திரைப்படம் வெளியாகும்போது போது ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து ஒரு திரைப்படமாக வெளியில் வரும்போது இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு ஒரு இனத்தையே காலி பண்ணியிருக்காங்க சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முழுக்க முழுக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களும் அந்த மதத்தைச் சேர்ந்தவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை தன்னுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் பேரம்பேத்திங்க வந்து கேள்விகளாக கேட்பாங்க அப்போது அந்த கேள்விகளுக்கு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியை சேர்ந்த அதாவது இப்போ என்னோட ஏஜ் இப்போ தேர்ட்டி சிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் மீதி இருக்கிறவங்க ஒவ்வொரு இந்த இந்த பீரியட்ல வாழ்ந்தவங்க இருப்பாங்கல்ல இவங்களுக்கு நாளைக்கு வயசாகும்ல அப்போ அவங்களுக்கு பிள்ளை பிறந்த அவங்களுக்கு எல்லாம் இருக்கும்ல அப்போது நைன்டீன் ஃபார்ட்டிஸு ஃபிஃப்டிஸ் டயத்தில் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டியில் என்ன நடக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் இப்படி ஒரு பாலஸ்தீன்கிற ஒரு அழகிய தேசம் காணாமல் போயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆழிவு மரங்கள் இயற்கை மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே மக்களை பூரா கொன்று குவிச்சிருக்காங்களே சின்ன பிள்ளைய கூட வந்து பெத்தவங்களுடைய கண்ணு முன்னாடியே வந்து கொலை செஞ்சுருக்காங்களே அந்த பிள்ளை தேம்ப அப்படியே வந்து தன்னிச்சு போய் நிற்கிது கை கால்களை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கிடக்க காதில் வந்து பாம்பு சத்தம் கேட்டு காது செவிடான குழந்தைகள் இருக்குது பிறப்புரப்புகளை இறந்து கிடக்கு இழந்து கிடக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது பெரியவங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க நடக்க முடியாதவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட அவங்களை அப்படியே கொன்று குவிப்பதற்காக இஸ்ரேல் திட்டமிட்ட காட்சிகள் எல்லாத்தையும் காண்பிக்கும் போது ஒட்டுமொத்த சின்ன குழந்தைங்க கூட அவ்வளோ தூரம் கோபம் அப்போ அந்த கோபத்துக்கு யார் வந்து பதில் சொல்ல போகிறா அப்போ சண்டை போடுறதுக்கு கூட அந்த இடத்துல வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது வெறும் சுடுகாடாதான பாலஸ்தீனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான் எதிர்க்கு சொல்லியிருக்காரு இதற்கான பதில் வந்து என்ன அப்படிங்கிறத தெரில நாளைக்கு என்னோடய வீட்டு பிள்ளைங்க இதை பார்த்து கேட்டால் கூட நான் உட்காந்து இங்கே வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம் நான் என்னென்னு தெரில அதெல்லாம் தாண்டி எய்டு பொருட்கள் வந்து அங்கே போகுதில்ல வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் அவங்க அனுப்பி இருக்கக்கூடிய உணவுகள் காசா மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகள் அரங்கியது தொடர்ச்சியாக எய்டு பொருட்கள் மக்களை சென்றடைந்தது அப்படின்னா அவர்கள் பிழைத்து விடுவார்கள் சக்தி கிடைத்து விடும் மறுபடியும் எந்திரிச்சு போர் புரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அவங்கள வாயே பேச விடாமல் அப்படியே பட்னி போட்டு சாகடி அப்படிங்கிற அளவுக்கான தொடர்ச்சியான தாக்குதல்களை இந்த எய்டு பொருட்கள் மீது நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் எவ்வளவு நயவஞ்சகமான உலகம் இடையில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன் அதில் ஒரு ஜியோனிஸ்ட்டு நபர் ஒருத்தர் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார் அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஜியோனிஸ்ட் அறக்கட்டளை மூலியமாக நைன்டீன் நைன்டீன் செவன்டீன் இதனுடைய தொடக்க காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி தேசம் உருவாகிறதுக்கான ஒரு அடித்தளம் போடப்பட்டது இல்லையா அப்போ அந்த ஆயிரத்தி முதலாம் முலகப்பூர் இரண்டாம் உலகப்போ ஒரு ஸ்டேஜில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ இதை செஞ்சது யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது ரோஸ் சைல்டு ஃபேமிலி அவங்க வந்து யூகேயில் இருக்கிறவங்க அவங்க பெரிய ஜிய அவங்க ஒரு யூதர் அந்த ஃபேமிலி அவங்க வந்து ஒரு பெரிய மணி கொடுத்து பணம் கொடுத்து அன்னைக்கு இருக்கக்கூடிய யூகே டீமுக்கு பணம் கொடுத்து இஸ்ரேலுங்கிற ஒரு தேசத்தை இங்கே உருவாக்கி கொடுங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு தொண்ணூறாயிரம் பேரை வந்து நாங்கள் பலஸ்தீனத்தில் இறக்குறோம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிமூணாயிரம் பேரை கொன்று குவிச்சிட்டோம் ஸோ இந்த டேட் மே ஃபோர்டீன் அப்படிங்கிற டேட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த டேட்டில் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி யூகே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்த பால்ஃபோர் அப்படிங்கிற நபர் யூகேவினுடைய ஒரு முக்கியமான தளபதி மாதிரி அந்த இடத்துல அந்த பீரியட்ல இருந்தவர் அவர் வந்து யூகேக்கு லெட்ரு போட்டு அதற்கு பிறகு வந்து இந்த விஷயத்தை அமல்படுத்துகிறாங்க ஸோ இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் யூதர்கள் வந்து இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தாங்க போயிருந்தாங்க இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு ஆனால் அகதிகளாக சொந்த நாட்டு மக்கள் வேறொரு நாட்டை தேடி ஓடக்கூடிய சூழ்நிலைன்னு ஏற்பட்டுச்சு பாலஸ்தீன் மக்களுக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்கள் துரத்தி அடிப்பதற்கான வாய்ப்புகளும் வெகு தொலைவில் இல்லை அதற்கு அப்படி ஒரு நாளும் விரைவில் வருங்கிறதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது அகதிகளாக நாடற்ற நாய் மாதிரி நம்மளை துரத்துறதுக்கான நாட்களும் வெகு தொலைவில் இல்லை அதற்குள் விழித்துக்கொள் தமிழா கருவறையை காப்பாற்றி கொள்ளும் மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லுவேன் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த சன்னி கலைஞர்கள் அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சவுதி அரேபியால இருந்து இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமினி அவர்களிடத்துல ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் என்ன அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி நீங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது எங்களுக்கு பெருமகிழ்ச்சியை தந்தது இதே மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து இஸ்ரேல் அப்படிங்கிற அஹ் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி மீண்டும் மீட்கெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட அந்த கடிதத்துல அவங்க கொடுத்துருக்கிறதா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க டிஆர்டி வேர்ல்டு வந்து இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இந்த செய்தியை வெளியிடலை அஜர்பைஜானுடைய பிரசிடெண்ட்டை வேகமாக கிளம்பி ரஷ்யாவுக்கு ஓடுறார் காரணம் என்ன அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி ஈரானுடைய பிரசிடெண்ட்டும் ரஷ்யாவினுடைய பிரசிடெண்ட்டும் சந்திக்க போகிறாங்க துர்பெகிஸ்தானில் அதுக்கு முன்னோட்டமாக அஜர்பைஜானுடைய பிரசிடெண்ட்டை ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சந்திச்சிருக்கார் ஸோ இந்த அஜர்பைஜான் அப்படிங்கிற அந்த நாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாடு துருக்கியோடு நெருங்கிய நட்புறவில் இருக்கக்கூடிய நாடு அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய யூதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து அப்புறப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய யூதர்களை அடிக்கிறதுக்கான வேலையும் ஈரான் செய்யுது ஸோ ரஷ்ய அதிபர் கண்டிப்பாக அஜர்பைஜானை கூப்பிட்டு யூதர்களை வெளியேற்றுங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் வரலாம் இல்லை வேறு சில பிளானுக்காகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அஜர்பைஜான் அதிபரை நேரடியாக வர சொல்லியிருக்கலாம் அதற்கு அடுத்த கடியாக கிடைக்கக்கூடிய தகவல்களை நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி அவர் டைரக்டா இப்போ சவுதி அரேபியா போயிருக்காரு தொடர்ச்சியாக ஈரான் செய்யக்கூடிய செயல்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி அரபுலக நாடுகள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஃபாரின் மினிஸ்டர் எல்லா நாடுகளுக்கும் ஃபோன் போட்டு பேசியிருக்காங்க அந்த வகையில ஓசி நாடுகளாகட்டும் ஆகட்டும் ஒபக் பிளஸ் ஒபக் பிளஸ் நாடுகளாகட்டும் இவங்க எல்லாருமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கப்பட்டுக்கொண்டே இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய லண்டன் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற தேசத்தை அன்னைக்கு கொடுத்துருச்சு ஆனால் அதே இஸ்ரேலுக்கு இப்போது என்னுடைய யூகேவினுடைய ஸ்டாமர் ப்ரைம் மினிஸ்டர் இப்போ என்ன சொல்லுமா சொல்கிறாரு நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் பிரான்ஸும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுச்சு அமெரிக்கா மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் இஸ்பகான் அப்படிங்கிற நகரத்தில் கேட்ட சத்தம் அப்படிங்கிறது நிலநடுக்கமானு கூட எங்களுக்கு தெரியாது அணு ஆயுத சோதனைன்னு சில பேர் புரளி கலப்புகிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் சொல்லியிருக்காங்க ஸோ ரூமர் வந்து பரவிக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றிய கவலை எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு ஈரான் டாட்டாக்கு காமிச்சிட்டு ரஷ்யாட்டிருந்து எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அந்த விமானங்களை வாங்கி இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியோடு முடிச்சுக்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்